கரிபியன் தீவு நாடான ஜமைக்கா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அந்நாட்டு கவர்னர் ஜெனரல் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தமது பயணத்தின் தொடக்கமாக அங்குள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அந்நாட்டின் முக்கிய தலைவரான மார்க்ஸ் கார்வி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கிங்ஸ்டன் நகரில் உள்ள ஒரு சாலைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவென்யூ என்ற பெயர் சூட்டுவதற்கான பெயர் பலகையையும் அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ராம்நாத் கோவிந்த் அண்ணல் அம்பேத்கர் மற்றும் மார்க்கஸ் கார்வி போன்ற தலைவர்களை ஒரு நாடு அல்லது ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானவர்களாக ஆக்கிவிடக்கூடாது என்றார் அனைவருக்கும் சமத்துவம் என்ற அவரது கொள்கையும் அனைத்து வகையான பாகுபாட்டை அகற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளும் உலகம் முழுவதும் எதிரொலித்ததாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் கவர்னர் ஜெனரல் பேட்ரி ஹாலனை சந்தித்து தகவல் தொழில்நுட்பம் மருத்துவம் கல்வி விளையாட்டு சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் முன்னிலையில் இந்தியா ஜமைக்கா இடையே ராஜ்ய பயிற்சி தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு பயிற்சி அளிக்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜமைக்கா எதிர்க்கட்சி தலைவர் மார்க் ஓல்டிங் வெளியுறவு விவகாரங்களுக்கான எதிர்க்கட்சி நிர்வாகி லிசா ஹென்னா ஆகியோர் குடியரசு தலைவரை சந்தித்தனர்